அண்ணாமலை எல்முருகன் அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, அது என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்தும்? அது அதனால வந்து ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. சரிங்க, ஜெயிச்சுட்டு போகிற ஜெயிக்காம கூட வந்து பாருங்க, மினிஸ்ட்ரியில கொடுக்குறாங்கன்னா 89 விபி சிங் அவங்க சொல்றாங்களே, அதே விபி சிங் தான் உதாரணம். டிஎம்கேல லோக்சபால எம்எல்ஏ எம்பியே இல்ல, ஆனா மாறன் அவர்களை கூப்பிட்டு அமைச்சராக்குனார் ராஜ்யசபால விபி சிங். அந்த எந்த அரசு எந்த திசையில போகுதுன்றத வந்து அப்பவே காமிச்சாரு சமூக நீதின்னு. ஸோ நீங்க இதோடு புதுசு கிடையாது வந்து கூப்பிட்டு இந்த சீட்டு கொடுக்கறது அப்படின்றது. இப்போ ஒன்றிய அமைச்சரவையில் வந்து இடம் கொடுக்கறது தான் வந்து அவருடைய செயல்பாடு மட்டுமே வந்து சட்டமன்றத்தை தீர்மானிக்கும்னா 96-2001 திமுகவுடைய சிறந்த ஆட்சின்னு அவங்களே சொல்லிக்கிறது. அந்த இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் அந்த பீரியட்ல வந்து என்டிஏ கவர்மெண்ட்ல தான் இருந்தாங்க, 2001 ஆட்சி இது பண்ண முடியல. அது அந்த உதாரணத்தை நம்ம 2004 வரைக்கும் இப்போ 9 பார்க்கலாம், 9-14 பார்க்கலாம். அதனால வந்து ஒன்றிய அமைச்சரவையில் வந்து இடம் கொடுக்கறதுனால அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுமே ஒழிய, ஓரளவுக்கு அரசியல் செய்வதற்கு பயன்படுமே ஒழிய, அதனால மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவிற்கு நீங்கள் வந்து ஆதரவை பெருக்கி அடுத்த சட்டமன்ற தேர்தலெல்லாம் வருதுன்றது வாய்ப்பு இல்லை. என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, ஒரு 8 மணிக்கு டிவியில் வந்து நாளையிலேருந்து நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதோ, இல்லை வந்து நீங்கள் நாளைக்கு என்ன 2 நாளுக்கு அப்புறம் இந்த இந்தியாவே மூடுறேன், எல்லோரும் வந்து லாக்டவுன் வருது அப்படின்னு எந்த ஒரு ஒரு பயர் பிளான் எதுவுமே இல்லாமல், ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் டப்புன்னு வந்து அந்த கண்ட்ரியை ஷட் டவுன் பண்ணுறது, இதெல்லாம் கூட்டணியெல்லாம் கேட்காம இனிமேல் பண்ண முடியாது. அவர் ஒரு நாட்டினுடைய கரன்சியே வந்து டிமானடைஸ் பண்ணுறது செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி என்ற ஒரே ஒரு நபர் கேபினெட்டை கேட்காம, அதே போல் வந்து ஒன்றிய நிதியமைச்சர் அன்றிருந்து அருண்ஜேட்லி அவர்களையும் கூட கேட்காம கூட்டணி கட்சியாவது குறைந்தபட்சம் இந்த முறைக்கு ஏட்டாகணும் அப்படியெல்லாம் இல்லாமல் இனிமேல் ஆட்சி நடத்த முடியாது. அதுக்கு அமைச்சரவை சகாக்களாக இருந்தாலும் சரி, யாரை ஆரணுன்றதுன்னு முடிவு பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்து என்ன திட்டம் பெரிய டெசிஷன் இன்னைக்கு எடுக்க முடியுமா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நிதிஷ் வேணா சப்போர்ட் பண்ணலாம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 3 வருஷம் கழிச்சு வந்து ஆந்திராவுக்கும் கலெக்ஷன் சேர்த்து எலெக்ஷன் வச்சு பண்ண ஒத்துப்பார் அவரு சந்திரபாபு நாயுடு, இல்ல வந்து சிறுபான்மையினருக்கு இனிமேல் 70 ஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, அதை வந்து சந்திரபாபு நாயுடு தேர்தலில் வந்து அறிக்கையா வந்து வாக்குறுதியா கொடுத்திருக்காரு, அதை பண்ண மாட்டேன்னு அவர் ஒத்துப்பாரா? சரி, அப்ப இதெல்லாம் தான் வந்து இனிமேல் ஆட்சி எப்படி எந்த திசையில் நடத்த வேண்டும்ன்றது ஹிந்துத்துவாவும் இன்னொரு அவருடைய அந்த மோடியினுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அதுதான் 10 ஆண்டுகளில் பார்த்துருந்தோம். ஹிந்துத்துவா அவருடைய அஜெண்டாவை புஷ் பண்றது, இனி அந்த ஹிந்துத்துவ நரேட்டிவை வைத்து மட்டுமே புஷ் பண்ண முடியாது, ஒரு அரசை நடத்த முடியாது. திரு கணேசபவதி, இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவினருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியா? உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா பெற விரும்புகிறேன். சார், பாஜக வந்து வளர்ந்துருக்குது, 4% கீழே இருந்த வாக்கு சதவீதம் எங்களது இப்போது 11.2 வந்திருக்குது. திரு கோபண்ணா தவறா சொல்றாரு, காங்கிரஸ் எங்களை விட 0.5% குறைவாக இருக்கிறது, 5.5% தான். இதுதான் 2024 பாராளுமன்ற தேர்தல் உணர்த்தக்கூடிய நிலவரம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. அது இந்த முறை நாங்கள் தனியாக நின்று கூட வந்து ஒரே ஒரு கட்சி கூட்டணி வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் 42 விழுக்காடுன்னு நண்பர் சொன்னார் கோபண்ணா, அது வந்து அவர்களுடைய திமுக கூட்டணிக்கான ஒட்டுமொத்த வாக்கு விகிதம். ஆகவே காங்கிரஸை விட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 3வது பெரிய கட்சியாக காங்கிரஸ் எத்தனை இடத்துல போட்டிடுச்சு, பாஜக எத்தனை இடத்துல போட்டிடுச்சுன்னு கேக்குறேன். 9 இடம் போட்டிட்டீங்க, நீங்க எத்தனை இடம் போட்டிட்டீங்க? 23 இடம். நீங்க வந்து சார் 23 இடம் சொன்னாரு, உத்தரப்பிரதேசத்துல 42 இடத்துல ஜெயிச்சதாக சொல்றாரு. 40 இவங்க நின்னதே 17 இடத்துல. ஆகவே இங்க வந்து கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. 10 வருஷமா மோடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்ததுனாலதான் இத்தனை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தும் கூட பொய் பிரச்சாரம் செய்ய பின்னாலும் கூட நாங்க வந்து 240 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தனியா வந்திருக்குது, 293 கூட்டணி வந்திருக்குது. ஆகவே வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது நடக்கும். இந்த வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நாடு போகும். பிரதமர் பத்தி நாயுடு சொல்லும் போது சொல்லியிருக்காரு, அவர் உலக தலைவராக இருக்கிறார் என்று. அந்த அளவுக்கு உலக அளவில் நம்முடைய பாரத தேசத்தை மோடி அவர்கள் எடுத்துச் செல்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வளர்ச்சி வளர்ச்சி.